அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, மீன ராசியுடைய குணநலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நான்காம் பாதம், முத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்குள் வருகிறது. அழகிய அங்க லட்சணங்களுடன் தோற்றங்களுடனும் இருப்பார்கள். தான் செய்த காரியங்கள், செய்யப்போகும் காரியங்கள் எதையும் வாய் விட்டு சொல்ல மாட்டார்கள். அனைத்து வேலைகளையும் அமைதியாக செய்வார்கள். எவரிடம் மனம் விட்டு பழக மாட்டார்கள். கழுவுற மீனில் நழுவுற மீன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நைஸாக நழுவி சென்று விடுவர். எந்த பிரச்சனையிலும் மாட்டார்கள். பயந்த சுபாவம் உள்ளவர்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் சுமாரான கல்வி ஞானங்கள், தெய்வ வழிபாடுகள், ஆச்சார அனுஷ்டானங்கள் வாழ்க்கையில் அதை கடைப்பிடிப்பார்களா, பிறருக்கு உபதேசம் செய்வர் ஆனால் கடைப்பிடிப்பார்களா என்பது சந்தேகம்தான். வாசனை திரவங்களிலும் ஆடை ஆபரணங்களிலும் பிரியம் அதிகமாக இருக்கும். மீனராசியில் பிறந்தவர்கள் முன் ஜாக்கிரதைக்காரர்கள். பிறருடைய உதவிகளினாலேயே தங்களது வாழ்க்கையை நடத்துவர். திக் கிரகபலம் பெற்ற மீனராசிக்காரர்கள் நல்ல செல்வம், செல்வாக்கு, சந்தோஷங்களை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு எதிர்பாராத விதமான கஷ்ட நஷ்டங்கள் உடனே ஏற்படும். பெரும்பாலும் மீனராசியினருக்கு இரண்டு மனைவிகள் என்று சொல்வோம். புத்திர பாக்கியம் உண்டு. 90 வயது வரை ஆயுள் பலம் உண்டு. சூரியன் நட்பு, சந்திரன் சமம், செவ்வாய் நட்பு, புதன் நீச்சமாகிறார். குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், சனி சமம், ராகு நட்பு, கேது நட்பு. சுக்கிரன் உச்சம் என்பதால் அழகிய மனைவி அமைவாள். பெண்களுக்கு அழகிய கணவர் அமைவார். புதன் நீச்சம் என்பதால் புதன் தாய்மாமன் கிரகம், தாய்மாமனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. படிக்கும் மாணவர்களுக்கு புதன் நீச்சமானால் கல்வியில் தடங்கள் ஏற்படும். படிக்கும் பாடங்கள் மனதில் பதியாது. மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் ராசிநாதன் குரு பகவான். குரு பகவான் ஆட்சி பெறும் ஆட்சி வீடுகள் தனுசு ராசி, மீனராசி. குரு உச்சமடையும் இடம் கடக ராசி. குரு நீச்சமடையும் இடம் மகர ராசி. யாருக்கு குரு நீச்சமடைகிறதோ கையில் காசு பணம் தங்காது. குருவினுடைய பார்வை இல்லாவிட்டால், அனுகிரகம் இல்லாவிட்டால் திருமணம் நடைபெறாது, கல்வி வராது, புத்திர பாக்கியம் கிடைக்காது. அதே போல சாதுவாக பேசுவார்கள். குரு ராசிநாதரை உடையவர்கள் பிறருக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்ற உபதேசம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தை நன்றாக நிர்வகிப்பார்கள். மத குருமார்களின் பழக்க வழக்கங்கள் உண்டாகும். அப்படி குரு சாதகம் இல்லாதவர்கள் வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தை சுற்றி வந்து குருவுக்குரிய காயத்ரியை சொல்லி, குருவுக்கு ஒரு நெய் தீபம், தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம், சாமந்திப்பு வாங்கி கொடுக்கலாம். புத்திர பாக்கியம் நீண்ட நாட்களாக இல்லாதவர்கள் 3 நெய் தீபத்தை நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு ஏற்றலாம். 1, அந்த பெண்ணாக இருந்தால் அவளுக்காக ஒரு தீபம், கணவருக்காக ஒரு தீபம், பிறக்கப் போகும் குழந்தைக்காக ஒரு தீபம் என்று 3 நெய் தீபத்தை ஏற்றலாம். 6 வாரங்கள் ஏற்றினால் கட்டாயமாக குழந்தை பாக்கியத்தை பற்றிய தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து, யாருக்கு லக்னத்துக்கு 7 குரு இருக்கிறாரோ குடும்ப வாழ்க்கையில் அதிகம் பற்றுதல் இருக்காது, தெய்வ பக்தி தான் ஜாஸ்தியாக இருக்கும். ராசியில் இல்லை 2 இடத்தில் குரு இருந்தால், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு இருந்தால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எந்நேரம் கைகளில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். குருவுடன் ராகு சேர்ந்தால் குரு சண்டாள யோகம், குருவினுடைய பவரை கெடுத்து விடுவார். குரு கேது சேர்ந்தாலும் குருவினுடைய பவர் போய்விடுகிறது. ஆனால் குரு 5 பார்வையாகவோ, 7 பார்வையாகவோ, 9 பார்வையாகவோ கேதுவை பார்த்தால் கோடீஸ்வர யோகம் என்போம், ஆன்மீக பலம். அடிக்கடி கோயில் குளம் சென்று வருவர், புனித பயணங்களை மேற்கொள்வர், கும்பாபிஷேகம் போன்ற விசேஷங்களை முன்னின்று நடத்துவார்கள். இதை கேட்டு இன்புறுங்கள்.